சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆனால் உங்கள் பரமபிதாவை அறிந்து கொள்ள நீங்கள் பிரியமாயிருக்கிறீர்களா? நமக்காக வழக்காடுகிறவரும் பரிந்து பேசுகிறவரும் யார்? அவர் நாமம் என்ன? ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனம், கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. தம் ஜனத்திற்காக வழக்காடுகிறவர், பரிந்து பேசுகிறவர் யார்? வேதம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சுட்டி காண்பிக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் பிரதான ஆசாரியரை குறிக்கிற வார்த்தைகள் ஆகும். நமக்கு பிரதான ஆசாரியர் இயேசு மட்டுமே. வழக்காட போகிறவர் உன் கர்த்தரும் ஆண்டவரும் தேவனுமானவர். இவரே உங்களுக்காக வழக்காடி கோபாக்கினையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறவர் என்கிற சத்தியத்தை இந்த வசனம் அறிவிக்கிறது. கர்த்தர், ஆண்டவர், தேவன் என்கிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து என்பவரையே குறிக்கிறது என்பது எவ்வளவு தெளிவான சத்தியம்! சுத்த வேதாகமம் முழுவதையும் ஆராய்ந்து பாருங்கள். வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாய் இருக்கிறதை காண்பீர்கள். சிந்தியுங்கள், பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவிற்கும், அந்நிய தெய்வமாகிய திரித்துவ தேவன் எனப்படும் விக்கிரகத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்கள் கர்த்தரும் ஆண்டவரும் தேவனுமானவர் என்று விசுவாசிக்கிறீர்களா, அல்லது தேவன் திரித்துவமானவர் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? திரித்துவத்தில் சொல்லப்படுகிற தெய்வம் பரிசுத்த வேதாகமம் முன்னறிவித்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியே, விழித்திடுங்கள். மெய்யான ஒரே தெய்வம் இயேசு மட்டுமே என்பதை அறிந்து விசுவாசியுங்கள். இந்த மெய் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இந்த மெய் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.